அன்பர்களே வணக்கம். நாம் இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க போகிறது புதையல் எடுப்பது எப்படி, இந்த புதையல் எடுக்கிறதால என்னென்ன பிரச்சனைகள் வரும், புதையல் எடுத்தா அதை எப்படி பயன்படுத்தணும், இப்போ உள்ள மாந்திரிகர்கள்லாம் இப்போ தமிழகத்திலேயோ இல்லை இந்தியா முழுவதும் உள்ள மாந்திரிகர்கள்லாம் புதையல் எடுக்கிறாங்களா, இல்லை புதையல் எடுக்கிறேன் புதையல் எடுக்கிறேன் நான் இதுக்கு முன்னே நிறையா புதையல் எடுத்திருக்கேன் இப்படிலாம் நிறைய அவர் சொல்கிறாங்களே, அவங்களுடைய நிலைமை வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு பதிவு தான் இது. இப்போ புதையல் இருக்குது நிறைய பேர் சொல்லுவாங்க, ஜாதகம் பார்க்க போகக்கூடிய இடத்துல உன் வீட்டில் புதையல் இருக்குப்பா நீ அதை எடுத்துக்க அது உனக்காக தான் வச்சுருக்கிறேன் அப்படி இப்படின்னு ஜாதகக்காரர்கள் சொல்லி ஆசை காட்டுவாங்க. ஒரு சிலவங்க சாமியாடக்கூடியவங்க சொல்லுவாங்க, எப்பா உன் வீட்டில் புதையல் இருக்குது அதனால தான் உனக்கு பிரச்சனைகளுக்கு மேல் பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு, இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் சொல்லுவாங்க. அது உண்மைதான். எப்படின்னு சொன்னால் இப்போ அவங்க சொல்கிறது அவங்களுடைய தெய்வத்துடைய ஞானத்தால் தான் சொல்லுவாங்க, தெய்வம் சொல்லக்கூடிய விஷயத்தை தான் அவங்க வந்து வெளி சொல்கிறாங்க உங்களுக்கு. அதனால் புதையல் இருக்கக்கூடிய இடத்துல என்ன மாதிரி பிரச்சனைகள் வரணும்னு சொன்னால் இந்த ஏவல் எந்த மாதிரி வேலை செய்யுது அதே மாதிரி பிரச்சனை வரும். புதையல் இருக்கக்கூடிய இடம் வந்து இப்போ புதையல் எப்படிப்பட்ட புதையல்கள் மண்ணுக்கு கீழே இருக்குன்னு சொன்னால் ஏதாவது கோயில்களுக்கு சொந்தமான விஷயங்கள், முன்னால் யாராவது ஒரு கோயிலுக்கு சொந்தமான விஷயங்கள் ஆபரணங்கள் இந்த விஷயங்களை வந்து புதைச்சி வச்சிருக்கலாம். நீங்கள் இருக்கக்கூடிய இடம் முன்னால் ஒரு கோயிலாக கூட இருந்திருக்கலாம், இல்லைன்னு சொன்னால் பெரிய அரண்மனைகளாக கூட இருந்திருக்கலாம். அப்போ அதை புதைச்சி வைக்கக்கூடியவங்க பழைய காலத்துலலாம் வித்தக்காரங்க பெரிய பெரிய அளவில் இருப்பாங்க. அவங்க பெரிய பெரிய மாந்திரியர்களை வச்சு பெரிய பெரிய பூஜைகள் போட்டு பலி கொடுத்து அதில் நிறைய தெய்வங்களை ஆவாகனப்படுத்தி வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அப்போது கீழே இருக்கக்கூடிய தெய்வங்கள் வந்து என்ன நினைக்கும், மேலே யார் இருக்கா என்ன இந்த மாதிரி தீட்டு விஷயங்கள்லாம் நடந்துகிட்ருக்குது அப்படி சொல்லிட்டு கீழே ஒரு கோயில் இருக்கக்கூடிய இடம் எப்படி இருக்கணும், சுத்தபத்தமாக இருக்கணும். அதனால் சுத்தபத்தம் இல்லாமல் இருக்கிறதால அங்கே பிரச்சனைகள் வந்து ஏற்படுது. கீழே இருக்கக்கூடிய அந்த புதையலை காக்கக்கூடிய ஆவிகளாக இருக்கலாம், பேய்களாக இருக்கலாம், பூதகணங்களாக இருக்கலாம், தெய்வங்களாக இருக்கலாம், எல்லாமே என்ன பண்ணணும்னு சொன்னால் நமக்கு ஒரு சில சோதனைகளை தருது. நீ இந்த இடத்துல இருக்காது, இந்த இடத்த விட்டு தள்ளிடு அப்படி சொல்லுவாங்க. எப்படின்னு சொன்னால் தள்ளீருன்னு சொல்கிறது காரணம் எப்படின்னு சொன்னால், இப்போ நீங்கள் ஒரு சில வீடுகள் அமைச்சிருப்பாங்க அந்த இடத்துல முனி ஓட்டம்னு சொல்லுவாங்க. முனி ஓட்டம் உள்ள இடத்துல நம்ம வீடு வைக்கும்போது அந்த இடத்துல என்ன ஒரே நோய் நொடி உபத்திரமாக தான் இருக்கும். அப்போ இதே போலத்தான் ஒரு கோயில் உள்ள இடத்துல நம்ம வீடு கட்டுறதும் கல்ற உள்ள இடத்துல வீடு கட்டுறதும் நமக்கு ஒரு சில பிரச்சனைகளை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் கடைசி வரைக்கும். அப்போ நம்ம ஏவல் ஏவல் ஏவல்னு சொல்லி அந்த இடத்துல வெட்டி முறிச்சு எடுத்து பூஜைகள்லாம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க, போட போட பிரச்சனை அதிகமாகிக் கொண்டே இருக்கும். அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம், அந்த புதையில் இருக்கக்கூடிய இடத்த கொஞ்சம் நகர்த்தி வைக்கலாம். இப்போ ஒரு சில பூஜைகள் மூலமாகவோ ஒரு சில மந்திரங்கள் மூலமாகவோ என்ன பண்ணலாம், நம்ம அந்த புதையல் இருக்கக்கூடிய இடத்த கொஞ்சம் நகர்த்தி வைக்கலாம், அதை அப்புறப்படுத்தலாம், இந்த இடத்துல இல்லாமல் இன்னொரு இடத்துக்கு அப்புறப்படுத்தலாம், இந்த மாதிரி ஒரு சில வேலைகள்லாம் பண்ணுவாங்க. ஆனால் புதையல் எடுக்கிறத பற்றின உண்மையான விஷயங்களை நான் இப்போ சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து புதையல் எடுக்கணும் அது எடுக்கணும் இது எடுக்கணும் புதையல் எடுத்தால் நம்ம செட்டில் ஆகிடலாம் அப்படி இப்படின்னு நினச்சிட்டு நிறைய மாந்திரிகர்கள்ட்ட போவாங்க. மாந்திரிகர்கள்ட்ட போன உடனே சொல்லுவான் மாந்திரிகர் என்ன சொல்லுவாங்க, நான் அங்கே புதையல் எடுத்துருக்கேன் அங்கே 3 லட்சம் ரூபா 500 கோடி ரூபா கிடச்சிது, இங்கே 5 கோடி ரூபா கிடச்சிது, இங்கே 50 கோடி ரூபா கிடச்சிது இப்படி சொல்லுவான். இப்போ அவனுடைய சூழ்நிலையை பார்க்கணும். அதாவது ஒரு மாந்திரிகன் ஒரு புதையல் எடுத்தாலே போதுமே அந்த ஒரு புதையலை வச்சு அவன் என்ன பண்ண செட்டில் ஆகிடலாம். அதுக்கு பிறகு அவன் மாந்திரிக தொழிலும் பண்ண வேண்டிய தேவையில்லை, ஜோதிட தொழிலும் பண்ண வேண்டிய தேவையில்லை, இருக்கதை வச்சு வாழ்நாள் ஃபுல்லாக வாழ்ந்துட்டு போகலாம். அவன் அதுக்கு பிறகு எதுக்கு உங்களுக்காக புதையல் எடுக்க உங்ககிட்ட வரணும் அப்படிங்கிற கேள்வி வந்து முதல்ல எழுப்பணும். அதே போல் அவன் 1000 புதையல் எடுத்திருந்தான்னு சொன்னால் அந்த புதையலில் ஒரு பங்கு கிடைச்சா கூட அவன் நல்லா இருக்கலாம். ஆனால் அவன் ஒரு சின்ன வீட்டிலேயே ஒரு பெரிய அளவில் ஆடம்பரம் இல்லாமல் இருக்கான் அப்படிங்கிற விஷயத்தையும் பார்க்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஆடம்பரங்கள் வரதான் செய்யும். அதுக்கு பிறகு தினமும் ஜாதகம் பார்த்து தினமும் மாந்திரிகம் பண்ணி 500, 100 ரூபா, 1000 ரூபா இந்த மாதிரி விஷயங்களுக்காக எதுக்கு வேலை செய்யணும் அப்படிங்கிற விஷயமும் நம்ம யோசித்து பார்க்கணும். யாருமே பணம் வந்த பிறகு வேலை செய்யணும் இந்த மாதிரிலாம் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு சும்மா இருக்கணும் அப்படி தான் ஆசைப்படுவாங்களே தவிர இந்த மாதிரி வேலை செய்யணும்னு ஆசைப்பட மாட்டாங்க. ஒரு சிலவங்க சொல்லுவாங்க, இல்லை இந்த விஷயங்கள் வெளியே தெரிஞ்சால் பெரிய அளவில் பிரச்சனையாயிரும் அதனால தான் இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படி சொல்லுவாங்க. அதெல்லாம் நான் சொல்கிறேன், நான் பார்த்த அளவில் புதையல் என்கிற விஷயத்தில் தமிழ்நாடு ஃபுல்லாக 99% நபர்கள் 99% நபர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் மாந்திரிகம் தாந்திரிகம் ஜோதிடங்கிற பேரில் எல்லாரும் ஏமாத்துறாங்க. புதையல் எடுக்கக்கூடிய பக்குவம் அவங்களுக்கு தெரியாது. என்ன பண்ணுறாங்க, புதையல் எடுக்கக்கூடிய இடத்துல இவன் புதையல் இருக்கிறத வந்து ஒரு ஆள் மேலே சாமி இறக்கி விட்டு எப்போ அந்த இடத்துல பூமிக்கு அடியில் புதையல் இருக்கா அப்படி கேட்டால் வந்து சொல்லும், எப்போ அந்த இடத்துல இருக்குது. அப்போ கீழே யாரெல்லாம் காவலுக்கு இருக்காங்கன்னு சொன்னால் எந்தெந்த நபர்கள்லாம் இருக்கிறாங்க, கீழே இருக்கார் கருப்பசாமி இருக்கார், மாடன் இருக்கார், 2 பூதகணங்கள் இருக்குது, இந்த மாதிரி காளி இருக்குது, இந்த மாதிரி விஷயங்களை வந்து சொல்லுவாங்க நம்மக்கிட்ட.
அப்ப அதுக்கு என்ன பண்ணணும், நம்ம ஆட்கள் என்ன பண்றாங்க, ஒரு சில சாமியார்கள்லாம் போன உடனே எப்பா உனக்கு கீழே உள்ள ஆட்களுக்கு என்னென்ன வேணும் சொல்லு அப்படி சொல்லிட்டு என்ன பண்றாங்க, ஆடு கொடுக்கறது, கோழி கொடுக்கறது, எனக்கு அதை கொடு இதை கொடுன்னு அது வந்து கேட்கும். இது வந்து அது சோதனை பண்ணி தான் பார்க்கமே தவிர கடைசி வரைக்கும் கொடுக்காது. இந்த மாதிரி ஒரு சில ஆட்கள் மாட்டிக்கிட்டு தவிக்கிறாங்க. கடைசியில் என்ன கேட்கும் தெரியுமில, உன்னுடைய ஒரு நரபலி கொடு அப்படி கேட்பாங்க. அப்படி கேட்கும்போது என்ன செய்யும் அவன் அந்த சமயத்தில், ஐயோ புதையல் மேலே வரப்போகுது மேலே வரப்போகுது அப்படிங்கிற ஆதங்கத்தில் என்ன பண்ணுவான், யாரையாவது கொடுத்து அவன் கடைசியில் ஜெயிலுக்கு போயிடுவான். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அதாவது அந்த புதையலுங்கிற விஷயத்துக்கு ஆசைப்பட்டு தன்னுடைய வாழ்க்கை இழந்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதே போல புதையல் எடுத்தா என்ன செய்யும் தெரியுமா, புதையல் இருக்கக்கூடிய இடத்த நீங்க தொட்டாலே கரண்ட் அடிக்கும், கரண்ட் அடிக்கும். பார்த்துருக்கீங்களா, 2 மணி நேரத்துக்கு அவன் வந்து எழும்ப முடியாது. கரண்ட் அடிக்கும்னா எப்படி, ஷாக் அடிக்கும். ஒரு கை, அதாவது நீங்க குச்சியால அந்த இடத்த குத்துனா கூட கரண்ட் அடிக்கும். அப்போ அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லா, இல்லை கீழே ஆர்பி இருக்குது, ஆர்பி பவர் இருக்குது, அதனால தான் கரண்ட் அடி. இல்லை, அதாவது அந்த கரண்ட் அடிக்கிறது வந்து எதுன்னு சொன்னால் அந்த தெய்வங்கள் வந்து அடிக்கிறது. அது என்ன ஆகும், 2 மணி நேரத்துக்கு அந்த புதையல் எடுக்கக்கூடிய நபர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, விழுந்து கிடப்பாங்களாம். விழுந்து கிடந்து அதுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு பிறகு தண்ணி தெளிச்சா எழும்பிடுவாங்க. இந்த மாதிரி தெய்வத்துக்கிட்ட அடி வாங்கினவங்க 2-3 தடவைக்கு மேலே அடி வாங்குறாங்கன்னு சொன்னால் அவங்க உயிர்களுக்கே ஆபத்து ஏற்படக்கூடிய அளவுக்கு இருக்குது. அதே போல் யாராவது புதையலை கண்ணால் பார்த்துட்டாலோ இல்லைன்னு சொன்னால் அதை கையால் தொட்டுட்டாலோ அவங்களுக்கு என்ன ஆகிறது, மைண்டு வந்து சேஞ்ச் ஆகி பைத்தியம் பிடிக்கக்கூடிய அளவுக்கு ஆயிரும். ஏன்னா அந்த கீழே உள்ள தெய்வங்களுக்குரிய சாபம், அதாவது என்னையும் மீறி நீ அதை எடுக்க போகிற, என்னுடைய பொருளை எடுக்கிறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்குது. அதாவது இந்த பொருள் ஒரு ஆளுக்கு சொந்தமானதாக இருக்கும். இப்போ கீழே உள்ள தெய்வங்கள் நினச்சிருக்கோம், ஒரு சில ஆட்களுக்கு கனவுகள் வரும் பார்த்தீங்களா. இந்த யாருக்கு கனவு வந்திருக்கோ அந்த கனவு கண்ட ஆளுக்குத்தான் அந்த புதையல் கையில் கிடைக்கணும். மற்றவங்க வந்து அந்த புதையலை எடுத்தாங்கன்னு சொன்னால் அதில் சாபங்கள் தோஷங்கள் வந்து இருக்கும் அதில். அதனால் இந்த ஆள் கையால் அந்த புதையலை தொட்டால் மட்டும்தான் அந்த கரண்ட் அடிக்காது. மீதி உள்ள நபர்கள் யார் தொட்டாலும் அவங்களுக்கு அந்த தோஷம் சாபம் உண்டு, கரண்ட் அடிச்சுற மாதிரி அந்த தெய்வங்களுடைய அடி வந்து விழும். 2 மணி நேரம் 3 மணி நேரம் உணரலாமல் இருப்பாங்க. இப்படி நிறைய அவர் அந்த அனுபவங்களை சொல்லியிருக்காங்க. முயற்சி தான் பண்ணி பார்த்துருப்பாங்க ஒரு சிலவங்க. இந்த மாதிரி அனுபவங்கள்லாம் என்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அப்போது அவங்களால் கடைசி வரைக்கும் அந்த புதையலை எடுக்கவே முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்து இருக்குது. அதே போல் ஒரு சிலவங்க ஆசை காட்டி, அதாவது ஒரு தடவைக்கு மேற்பட்ட சமயம் வந்து நம்ம அந்த புதையல் இருக்கக்கூடிய இடத்த பார்க்குறது, அந்த மண் எடுத்து நம்ம டெஸ்ட் பண்ணி கொண்டு போய் அந்த ஒரு சில சாமியார்கள்ட்டெல்லாம் கொடுத்து நம்ம கேட்குறது, அப்போவே நமக்கு பிரச்சனைகள் வந்து ஆரம்பிச்சிடும். யார் யாரெல்லாம் இந்த புதையலுக்காக இது பண்ணுறாங்களோ அவங்களுக்குள்ள சண்டைகள் உருவாகும், கருத்து வேறுபாடுகள் உருவாகும். அதனால் இந்த புதையல் விஷயங்களில் மட்டும் உங்களுக்கு கிடைக்குன்னு இருந்தால் அதுவே கொண்டு வந்து தரும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மற்றவங்களை மாந்திரிகரை நாடுறது, ஏன்னா மாந்திரிகருக்கு, அதாவது முதல்ல புதையல் எடுக்கக்கூடியவங்களுக்கு வந்து ஒரு சில கனவுகள் வரும் பார்த்துங்க. எப்படி கனவு வருதுன்னு சொன்னால், கனவில் வந்து எப்போ உன் இடத்துல தான்ப்பா என்னுடைய புதையல் இருக்குது, உனக்கு நான் தந்துடுறேன், வேணுமா அப்படி கேட்கும். அப்போது நம்ம கனவில் கூட நம்மளுடைய எண்ணங்கள் எப்படி இருக்குன்னு சொன்னால், இல்லை இந்த புதையல் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இது இருக்கணும். ஆமாம் வேணும் வேணும் அப்படி சொல்லிட்டு ஆசைகள் வந்துட்டு சொன்னால் உங்களுக்கு அதிலிருந்து பிரச்சனைகள் தொடங்க ஆரம்பிக்கும். கீழே உள்ள தேவதைகள் வந்து உங்களுக்கு சோதனை பண்ண ஆரம்பிக்கும். அந்த கனவு வந்து முதல்ல வரக்கூடிய அறிகுறிகள், ஏன்னா கையில் தந்த மாதிரி இருக்கும். எப்போ அந்த பொக்கிஷத்தை நீ வச்சிக்க அப்படி சொல்லுமோ அந்த பொக்கிஷத்தை நம்ம கனவுல கையால் வாங்கக்கூடாது. வாங்கிட்டோன்னு சொன்னால் அதுலேருந்து நமக்கு பிரச்சனைகள் ஆரம்பிக்கும். அதுதான் அந்த ஏவல் பிரச்சனை மாதிரி ஆரம்பிக்கும். அதுலேருந்தே நமக்கு ஒரு காசு பணம் வராது. அது அந்த சமயத்தில் நம்மளுடைய பக்குவம் எப்படி இருக்குன்னு சொன்னால், அந்த மாதிரி பொக்கிஷங்கள் நம்மகிட்ட கொண்டு தரும்போது, எம்மா வேண்டாம் இதை நீனே வச்சிக்க இப்படி சொல்லக்கூடிய அளவுக்கு நமக்கு பக்குவங்கள் வந்துன்னு சொன்னால், நிச்சயமாக நமக்கு இந்த புதையலை விட அதிகமான வளர்ச்சி வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து கிடைக்கும். நீங்கள் ஒரு இப்போ புதையல் நிறைய பேர் தேடிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்காக ஒரு சில விஷயங்கள் சொல்கிறேன். அந்த ஆசையை மட்டும் விட்டுருங்க. எப்படிப்பட்ட ஆசைன்னு சொன்னால், அந்த புதையலுக்காக நிறைய பணம் செலவழிச்சிருப்பாங்க. ஒரு சில புதையல்களுக்காக ஒரு சில விஷயங்கள்லாம் நிறைய பேர் போய் சந்திச்சிருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணால், அந்த புதையல் உள்ள இடத்துல போயிட்டு ஒரு சின்ன பூஜையை வச்சுட்டு, ஒரு இடத்துல பார்க்க பழம் பற்றி சூடம் வச்சுக்கிட்டு, எம்மா உன்னுடைய புதையல் எனக்கு வேண்டவே வேண்டாம், எனக்கு வந்து என் வாழ்க்கையில் ஒரு நல்ல வளர்ச்சியை கொடு, இப்படி வந்து வேண்டிக்கிங்க, மன்னிப்பு கேட்டுக்கிட்டு வேண்டிக்கிட்டீங்கன்னு சொன்னால், இந்த புதையலை விட 100 மடங்கு வளர்ச்சி உங்களுக்கு கிடைக்கும். இப்படி வந்து நிறைய பேர் இதை பண்ணியிருக்காங்க. இதில் நிறைய பேர் மாந்திரிகர்களுக்கு தெரியாத உண்மைகள் என்னன்னு சொன்னால், புதையல் எடுப்பது எப்படின்னே தெரியல. எப்படின்னு சொன்னால், புதையல் எடுக்கிறதுக்காக ஒரு சில மந்திரங்கள் கொடுத்துருக்காங்க, அகோர மந்திரங்கள் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அகோர சக்திகளால் புதையலை எடுக்க முடியும். எப்படின்னு சொன்னால், நம்மக்கிட்ட அகோர சக்திகள் இருக்கும்போது கீழே உள்ள தெய்வங்கள் வந்து அதுக்கு
அடிபணியக்கூடிய அளவில் இருக்கும். அப்போ என்னச்சு, அது எல்லாமே பயந்து ஓடிடும், அப்போ நம்ம வந்து புதையலை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலவங்க மந்திரங்கள் கொடுத்துருக்காங்க, நிறைய புத்தகங்களில் இருக்குது. அப்போ அந்த புதையல் எடுக்கும்போது மறுபடி எப்போவுமே உங்ககிட்ட அந்த அகோர சக்தி இருக்காது, அந்த சமயத்தில் மட்டும்தான் நீங்கள் இது பண்ணுவீங்க. அந்த புதையலை யாரெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் அந்த தோஷம் வரும். அதனால் அந்த புதையலெல்லாம் அகோர சக்திகளால் எடுத்தால் ஆபத்து தான் விளையுமே தவிர அதனால் நல்லது நடக்காது. புதையல் எடுக்கக்கூடிய முறைகள் வந்து அகோர ஜின்னை வச்சு எடுத்துடலாம் அப்படி சொல்லுவாங்க. அகோர ஜின் அப்படின்னு அகோர ஜின்கள்லாம் உண்டு, அதை வச்சு எடுத்துடலாம். அடுத்தது சாபர ரூபத்தில் சிவபெருமான் ருத்ரருடைய அகோர மந்திரத்தை சொல்லி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் அகோர சக்திகளை வச்சு நம்ம இந்த புதையல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து இதெல்லாம் தவறான விஷயங்கள். என்றைக்குமே இந்த பஞ்சபூத சக்திகள்னு சொல்லக்கூடிய பஞ்சாட்சரத்தின் மூலமாக இந்த புதையலை அடைய முடியும், அப்படி ஒரு சாத்தியம் இருக்கு. எப்படின்னு சொன்னா, புதையல் இருக்கக்கூடிய இடத்துல எந்த தெய்வம் இருந்துட்டு போட்டோம், உலகத்தில் உள்ள எல்லா தெய்வங்களையும் வசப்படுத்தக்கூடிய சக்தி வந்து பஞ்சாட்சரம்ங்கிற சக்கரத்துக்கு உண்டு, அந்த பஞ்சபூத சக்திகளுக்கு உண்டு. அப்ப என்ன பண்ணணும், கீழே என்ன தெய்வங்கள் இருக்குது அப்படிங்கிற விஷயத்துல நம்ம குறியலை கேட்டுக்கிட்டு அந்த தெய்வங்களை தனது வசப்படுத்தணும், தன் வசமாக்கணும். அது மனம் கணிந்து எப்ப உனக்கு வச்சுக்கணும் கொஞ்சம் கொஞ்சமா தந்துக்கிட்டே இருக்கும். இது இல்லாம நீங்க வசப்படுத்தாம அதை போட்டு மிரட்டுறது, அதுக்கு கோழி கொடுக்கறது, நீ போயிரு போயிரு தோன்றது, அடிக்கடி குத்துறது குடையிறது, இந்த மாதிரி வேலைகள் பண்ணிக்கிட்டு இருந்தா உங்களுக்கு சாபங்களும் தோஷங்களும் ஏற்படும், வீட்டில் அழிவுகள் நெருங்கிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி புதையல் உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்குன்னு சொன்னால் அதை கொஞ்சம் அப்புறப்படுத்தி வைக்கலாம், எடுத்து அப்புறப்படுத்த மாட்டாங்க, அது மந்திரத்தின் மூலமாக இங்கேருந்து ஒரு இடத்துக்கு அகற்றலாம். ஆகர்ஷணப்படுத்துகிறோம் இல்லையா, ஒரு இடத்துல இருந்து என்ன இடத்துக்கு இழுக்கக்கூடிய சக்திகள் இருக்கு இல்லையா, அதே போல் இங்கேருந்து ஒரு சைடுக்கு ஒதுக்கலாம். அப்போ ஒரு சைடு தள்ளி இருக்கும்போது நமக்கு பிரச்சனை இருக்காது, நம்ம நிலத்துக்கு பிரச்சனைகள் இருக்காது. இப்படி ஒரு சில இடங்களில் புதையல் இருக்கக்கூடிய இடங்களில் வந்து மக்கள் இருக்க முடியாது, வீடுகளில் வந்து சந்தோஷமாக இருக்க முடியாது, நிலம் வந்து சேல்ஸ் ஆகாது, ஒரு சில பாழடைந்து போய் இருக்கும் ஒரு சில இடங்கள், ஒரு சில இடங்களில் அழகான மரங்கள் இருக்கும், ஒரு சில இடங்களில் மனம் வந்துக்கிட்டே இருக்கும் அந்த மண்ணை இது பண்ணுன்னு சொன்னால். அப்போ அங்கே என்ன இருக்குன்னு சொன்னால் அடியில் புதையல் இருக்குன்னு அர்த்தம். இந்த புதையல் எடுக்கிறதுக்காக நிறைய அவர் ஜால வித்தைகள் தான் பயன்படுத்துகிறாங்களே தவிர, ஒரு சிலவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் கடையில் ஏதாவது வாழு சொம்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வாங்கிட்டு வந்து அதை கொஞ்சம் பழசு போல் ஆக்கிக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, மண்ணு கங்கிகளை வச்சு எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு ஒரு மந்திரம் உண்டு, ஒரு மாடருடைய மந்திரம், குட்டிச்சாத்தா மந்திரங்கள்லாம் இந்த மாதிரி உண்டு. நம்ம வீட்டுக்கு வெளியே ஒரு இடத்துல புதைச்சி வச்சுட்டு வந்துடுவாங்க அஞ்சாறு நாளைக்கு முன்னாடி, அது என்ன ஆகும், அங்கேருந்து நம்ம வீட்டுக்குள்ளே பள்ளம் தோண்டி எடுக்கிறது மாதிரி வரும். ஒரு சிலவங்க இதில் மாற்றுறது எப்படின்னு சொன்னால் ஸ்டிக்கரை கிளிக்காமல் புதைச்சி வச்சுட்டு வந்துடுவாங்க. இப்போ வாள் வாங்குறாங்கன்னு சொன்னால் வாள் ஒரு பழைய வாள் போல் வாங்கிட்டு வந்து அங்கே புதைச்சி வச்சுருவாங்க, அதை எப்படியே இழுத்து எடுத்துருவாங்க வீட்டுக்குள்ளே வந்துடும். வீட்டுக்குள்ளே வந்த பிறகு அதை பள்ளம் தோண்டி புதையல் எடுக்கிற மாதிரி எடுத்து காட்டுவாங்க, பார்த்தா ஸ்டிக்கர் இருக்கும், புதுசாக வாங்கின வாழில் ஸ்டிக்கர் இருக்கும், அது புதையல்னு சொல்லி ஏமாற்றுவாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் ஏமாற்று தான் செய்கிறாங்களே தவிர, நான் கேட்கக்கூடிய ஒரே குவஷன் தான், அதாவது புதையல் எடுத்தவன் இந்த மாதிரி சூழ்நிலைகளில் இருப்பானா, அவன் எவ்வளோ பெரிய லெவலில் இருப்பான், அவனுக்கு எதுக்கு பணம், அதுக்கு அவனுக்கு எதுக்கு 500 ரூபா 50 ரூபாய்க்கு ஜாதகம் பார்க்கணும், இந்த மாதிரி வேலைகள் ஏன் பண்ணணும், மறுபடியும் புதையல் எடுக்கிற ஆசை ஏன் வரணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நம்ம யோசிக்கணும் முதல்ல. அதனால் புதையல் எடுக்கிறதுக்கு சரியான முறைகள் இந்த முறைகள் தான், வசியப்படுத்தணும் முதல்ல. கொஞ்சம் மாந்திரிகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சில விஷயங்கள் நான் நிறைய ஆராய்ச்சி பண்ண வேண்டியிருக்குது. எப்படின்னு சொன்னால், ஒரு தெய்வத்தை வசப்படுத்தினால் மட்டுமே தான் நமக்கு கடைசி வரைக்கும் அந்த செல்வம் வந்து தங்கும். இப்போ நிறைய பேர் இந்த அகோர முறையில் எடுக்கணும், பலி கொடுத்து காளியை வேலை வாங்கணும், வராகியை வேலை வாங்கணும்னு நினைக்கிறாங்க இல்லையா, அவன் குடும்பத்தை பாருங்கள், குடும்பத்தோடு இருக்கானாடி பாருங்கள், இருக்க மாட்டாங்க. ஏன்னா அது ஒரு வழி பண்ணிடும், அதாவது அவன் வந்து நம்மளை வேலை வாங்கன்னு நினைக்கிறான், அப்போ இது இதோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிடும் இந்த தெய்வங்கள். அதனால் அந்த தெய்வத்தை நாம் அன்பால் உருகி ஒரு சில விஷயங்கள், எம்மா உன்னுடைய அனுகிரகம் மட்டும் இருந்தால் போதும், உன்னுடைய கடைக்கண் பார்வை மட்டுமே இருந்தால் போதும்னு சொல்லிக்கிட்டு அந்த அம்மன்கிட்ட அன்பு காட்டினால் போதும், நமக்கு குடும்பம் தலைத்தோங்க, நமக்கு செல்வங்கள் வந்து கொண்டே இருக்கும். நம்ம கோழியை கொடுத்து நீ அதை பண்ணிட்டு வா, ஒரு கோழியை வெளி கொடுப்பாங்க அதை பண்ணிட்டு வா, இன்னும் மையானத்தில் போய் அதை கொடுக்கறது இதை கொடுக்கறது எல்லாம் கொடுத்து அதை பண்ணிட்டு வா இதை பண்ணிட்டு வான்னு ஏவல் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுடைய குடும்பங்கள்லாம் அழிஞ்சு போயிடும். அதனால தான் எந்த ஒரு வகையிலையும் அந்த தெய்வத்தை வசப்படுத்தி வேலை வாங்காமல் அதுகிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய நன்மைகளை பெற்றுக்கொண்டே இருக்கணும். அதனால புதையல் எடுக்கிறதுக்கும் சாத்தியமான விஷயம் அதுதான், கீழே எத்தனை இது இருக்குதோ
பஞ்சாட்சரத்தில் வசியேந்திரம் போட்டு அதில் வந்து எந்த தேவதை இருக்கோ அந்த தேவதையோட பெயரை அந்த பஞ்சாட்சரத்தில் எழுதிட்டு அந்த வசிய மந்திரம் ஜபிச்சுக்கிட்டு இருந்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக ஒரு 100,000 உருவ போட்டிங்கன்னா அந்த தெய்வம் வந்து நமக்கு தரிசனம் தரும். எப்பா எதுக்குப்பா கூப்பிட்டா, என்ன என்ன விஷயம் அப்படி இப்படின்னு கேட்கும். கேட்கும்போது நீங்கள் என்ன சொல்லணும் சொன்னால், இல்லை உங்ககிட்ட உள்ள புதையலத்தான் அப்படி கேட்கக்கூடாது. எம்மா உன்னுடைய அருள் எனக்கு பரிபூர்ணமாக எனக்கு வேணும், நீ எனக்கு என் குடும்பத்தை பாதுகாக்கணும், இந்த மாதிரி விஷயங்களை சொல்லி அதை வந்து நன்மைக்காக தான் உன்னே கூப்பிட்ருக்கேன், நாலு பேருக்கு உன்னால் நல்லது நடக்க வேண்டியிருக்குது, இந்த மாதிரி விஷயங்களை சொல்லி தான் கூப்பிடணுமே தவிர உங்ககிட்ட புதையல் இருக்குது உன் புதையல் எனக்கு தா அப்படி வந்து கேட்கக்கூடாது வரவாங்கும்போது. இதே போல் பக்கத்தில் எந்தெந்த பூதகணங்கள் எல்லாம் என்னென்னலாம் இருக்குதோ, என்னென்ன தேவதைகள்லாம் இருக்குதோ எல்லாத்துக்குமே இப்படி ஒவ்வொரு அச்சரங்கள் போட்டு பஞ்சாட்சர யந்திரம் போட்டு அதுக்கான வசிய யந்திரம் எழுதி அதுக்கான வசிய மந்திரங்கள் சொல்லும்போது என்னாகும், எல்லா தெய்வங்களுடைய சித்தி ஆகிவிடும். அப்போ என்னதான், நம்ம பையன் வந்து ரொம்ப கஷ்டப்படுறான், அவனுக்கு இந்தந்த விஷயம் சரி, அதில் கொஞ்சம் புதையல் கொடுப்போம், இல்லைன்னு சொன்னால் ஏதாவது விஷயங்கள் தரும், அந்த புதையலுக்கு பதிலாக என்னென்ன விஷயங்கள்லாம் உண்டோ அது தரும். அதுவே வந்து சொல்லலாம், எப்பா எனக்கு அதில் ஒரு கோயில் கட்டி வை, அந்த கோயில் மூலமாக உனக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே நான் பெற்றுத்தாரேன் அப்படி வந்து சொல்லும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதாவது மாந்திரீகம் பண்ணும்போது எப்போவுமே நிறைய விஷயங்களை வந்து நம்ம யோசிக்கணும், சிந்திச்சு செயல்படாவிட்டால் நம்மளை நம்பி வந்தவர்கள் என்ன ஆயிடுவாங்க, ஏமாந்து போயிடுவாங்க. அதனால வந்து இந்த புதையலுங்கிற விஷயத்துல வந்து நிறைய பேர் ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. அதனால வந்து நீங்க புதையலுங்கிற விஷயத்துல பணத்தை இழக்க வேண்டாம் அப்படின்னு நான் சொல்றேன். ஏன்னா மண்ணு டெஸ்ட் பண்ணணும், அதுக்கு ஒரு 50,000 ஆகும் 100,000 ஆகும்னு சொல்லுவாங்க. இல்லை நான் மண்ணை டெஸ்ட் பண்ணி பார்த்த பிறகு உள்ள நிறைய பொக்கிஷங்கள் இருக்கு, இது உங்களுக்கு ஒரு 500 கோடி ரூபாய்க்கு வரும், 1,000 கோடி ரூபாய்க்கு வரும், அதனால் உங்களுக்கு 500 கோடி ரூபா முக்கியமாக ஒரு 500,000 ரூபா செலவு பண்ணணும்னு சொன்னால் உங்களுக்கு 500 கோடி ரூபா பொருள் கிடச்சிரும், இப்படி ஆசைகள் காட்டுவாங்க. அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் ஒரு சில குறளி வித்தைகள் மாதிரி வச்சு பயன்படுத்திக்கிட்டு நிறைய அவரை ஏமாற்றுவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, சரி நமக்கு பிறகு 500 கோடி ரூபா கிடைக்க போகுது, சரி 500,000 ரூபா தானே, சரி வீட்டையாவது ஏதாவது பண்ணி எடுத்து லோன் வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், 500,000 ரூபா எடுத்து கொடுத்துருவோம். 500,000 ரூபா எடுத்து கொடுத்த பிறகு என்ன பண்ணுவோம், அங்கே ஒரு பள்ளம் தோண்டுவோம், பள்ளம் தோண்டி கொஞ்சம் தண்ணி ஊற்றுவோம், தண்ணி ஊற்றிட்டு ஒரு கெமிக்கல் ஐட்டத்தை உள்ளே ஊற்றுறது, கெமிக்கல் ஐட்டத்தை உள்ளே ஊற்றுறோன்னு என்ன ஆகும், அந்த கெமிக்கல் ஐட்டம் கொப்பளிச்சுக்கிட்டே இருக்கும். அப்போ சொல்லுவோம் நிறைய பூக்கள்லாம் போட்டு பெரிய அளவில் பூஜைகள்லாம் பண்ணுவோம், பண்ண பிறகு சொல்லுவோம் அந்த பாரு அது புதையில் உள்ள இடத்துக்கு அந்த தண்ணீர் வந்து அந்த மை வந்து இறங்கிக்கிட்டே இருக்குது அப்படி சொல்லுவோம். அந்த மை வந்து புதையில் உள்ள இடத்துக்கு போன பிறகு அப்படியே ரெண்டு நாளையில் மேலே வந்துடும், மேலே வந்தால் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க இப்படி சொல்லிக்கிட்டு அவன் பூஜையை முடிச்சுட்டு போயிடுவான். அவனுக்கு என்னாச்சுது, உங்களுக்கு புதையல் கிடைக்குதோ இல்லையோ அவனுக்கு அந்த 500,000 ரூபா கிடச்சிருது. அதுக்கு பிறகு ஒரு சில நபர்கள் என்ன பண்ணுவாங்க, ஆட்டை என்ன பண்ணுவாங்க, ஆட்டை உயிரோடி அந்த இடத்துல பள்ளம் தோண்டி புதைச்சி வச்சுட்டு போயிடுவாங்க. அதுக்கு பிறகு பார்த்தா ஆடை காணாது அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க, இப்போ அங்கே கீழே இருக்கக்கூடிய தேவதைகள் வந்து சாப்பிட்டுடுச்சு இப்படிலாம் கதை விடுவாங்க. இல்லை உயிருக்கே 1,000 பலி கொடுக்கணும், நரபலி கொடுக்கணும், அதுக்கு பதிலாக நம்ம ஆடு கொடுப்போம், இப்படிலாம் நிறைய கதைகள் விட்டு மக்களை வந்து ஏமாற்றுவாங்க. ஒரு சிலவங்க என்ன பண்ணுவாங்க, பூமியில் இந்த பாஸ்பரஸ் கந்தகம் இந்த மாதிரி கெமிக்கல் ஐட்டத்தை போட்டு வெடியை கிளப்புவாங்க. அவங்க தூரத்தில் இருந்தால் என்ன பண்ணுவாங்க, பூஜைகள் நடத்துவாங்க, ரெண்டு பேரும் பள்ளந்தோண்ட விட்டுருவாங்க, என்ன பண்ணுவாங்க உள்ள அந்த சின்ன ஐட்டங்கள் கெமிக்கல் ஐட்டத்தை போட்டு ஒரு வெடி கிளம்பும், வெடி கிளம்பு ஏய் அக்னி கிட்டு இருக்கு அதை சரி பண்ணணும் அப்படி சொல்லிட்டு ஒரு சில பூஜைகள் போடுவாங்க, அதுக்கு பணம் செலவழியும் அப்படி சொல்லுவாங்க. இப்படி மக்களை ஏமாற்றி ஏமாற்றி நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. கடைசியில் என்ன பண்ணுவாங்க, ஒரு சொம்பு தான் எடுத்து கொடுப்பாங்க, இது மட்டும்தான் வந்திருக்கு, என்ன ஒவ்வொரு பொருளாக வந்துக்கிட்டே இருக்கும் அப்படி சொல்லிட்டு சொம்பு எடுத்து கொடுப்பாங்க, சொம்பு அவங்க வச்ச சொம்பாக இருக்கும். இந்த மாதிரி தான் விஷயங்கள் இருக்குது நிறையா. அதனால் புதையலுங்கிற விஷயத்தில் தயவு செய்து நம்ப வேண்டாம், புதையல் எடுக்கக்கூடிய ஆட்களும் சரியான நபர்கள் இல்லை. நான் சொன்ன முறை தான் சரியான முறை புதையல் எடுக்கிறதுக்கு. என்ன வசியம் சார்ந்த விஷயங்களை நீங்கள் பண்ணீங்கன்னு சொன்னால் அந்த தெய்வத்தின் மூலமாக புதையல் கிடைக்குதோ இல்லையோ, புதையலுக்கு நிகரான 500 கோடியே 1,000 கோடியே உங்களுக்கு கிடைக்கும். அதனால் இந்த மாதிரி விஷயங்களில் வந்து நீங்கள் வந்து ஆசைகளுக்காக ஒரு சில விஷயங்களில் விழுந்து கடனுக்கு மேல் கடன் ஏற்பட்டு பிரச்சனைகளை வாங்காதீங்க. அதனால் நன்மையே நடக்கட்டும் அனைவருக்கும். அதனால் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் வேண்டாம், கடவுள் வந்து நமக்கு எல்லாமே தந்துக்கிட்டே இருக்கிறாரு, அது நமக்கு சரியான நேரத்தில் ஆசை இல்லாத சமயத்தில் நமக்கு எல்லாமே கிடைக்கும். அதிகமாக ஆசைப்பட்டு அதிர்ஷ்டத்துக்கு ஆசைப்பட்டேன்னு சொன்னால் இருக்கிறதெல்லாம் இல்லாமல் போய்விடும். அதனால் நிச்சயமாக இந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். தவறாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.